ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கேஜ் தமிழ் ஒய்டி யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அனிமிக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ரிவ்யூ, என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டேட்டாக வீடியோக்கில் இப்போ எல்லாமே கூப்பிட்றதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு பிரித்து ரிவ்யூ பண்ணிடலாம், ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா இந்த அனிமியோட ஸ்டோரி தான். ஸோ இந்த அனிமியோட ஸ்டோரி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியாக இருக்குது. நீங்கள் வந்து டீமான்ஸ் ஸ்லேயர், டோக்கியோ கோலு, அப்புறம் இந்த டெத் நோட்லாம் பார்த்துட்டு இந்த அனிமியை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி கிடைக்கும். ஒரு எனர்ஜெட்டிக்கான ஸ்டோரியாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாகவும் இருக்கிறனால நமக்கு இந்த அனிமியை பார்க்க இன்னும் தூண்டிக்கிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ். ஃபைட்டிங் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சில பல குறைகள் நிறைய பேர் சொன்னாலும் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த அனிமி ரொம்பவே நல்ல அனிமி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பையன், எனக்கு 8 வயசு, ஐ மீன் 13 வயசுக்கு கீழேலாம் இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஆல் இதில் வந்து சென்சார்டு வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இருக்குது. ஸோ அந்த சென்சார்டு வெர்ஷன் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அன்சென்சார்டு பார்த்தா அந்த ஜோக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அண்ட் பாசிட்டிவ்ல நான் ஒன்று விட்டுட்டேன், ஜோக்ஸ். ஸோ ஜோக்ஸ் அண்ட் காமெடி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த அனிமியில். கொஞ்சம் 18+ போகிறாங்க தான், பட் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. அழகாக அந்த கேரக்டர் காமிச்சதாக இருக்கட்டும், நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கான லவ்வை வந்து காமிச்சதாக இருக்கட்டும், எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஈவன் அழுதுட்டேன்னு சொல்லுவேன். ஸோ அழுதுட்டேன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே. ஸோ அந்தளவுக்கு என் மனசே அது வந்து உருக்கிருச்சுன்னு சொல்லலாம் அந்த லவ் சீக்வன்ஸ். அது மட்டும் இல்லாமல் எமோஷனாக இந்த அனிமி நம்ம கூட கனெக்ட் ஆகும். அந்த ஸ்டார்டிங் 5 எபிசோட்ஸ், 10 எபிசோட்ஸ்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். நம்மளே வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் நம்ம ஹீரோ பண்ணுறதெல்லாம் பார்க்கும் போது. வா நம்ம ஃபைட் பண்ணலாம்னு சொல்லும் போதெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த அனிமி நம்ம கூட எமோஷனலாக பாண்டும் ஆக ட்ரை பண்ணியிருக்கு அண்ட் அதனால் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஹீரோ என்னதான் பண்ண போகிறாங்கிறத வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளை வந்து பயமுடுத்தி ஹைப்புக்கு பிளட் ப்ரெஷர்லாம் ஏற்றி விட்டுட்டு திருப்பி கீழே இறக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரி இருக்கேன். பிகாஸ் சண்டே போட தெரியாதவன் விசஸ் பயங்கரமான ஒரு ஃபைட்டரு, கொல்லக்கூட தயங்காதவன். ஸோ அது சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு மாறி இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த ஹீரோக்கு எப்படி இருக்கும், அந்த ஹீரோட பயத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஈவன் சீசன் 2 நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, இது சீசன் 1க்கான ரிவ்யூ தான். ஸோ அந்த சீசன் 2ல ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அந்த வில்லன் சம்திங் டாஜின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் வருவான், அவனை பார்த்தா நம்மளுக்கு அப்படி பயமும் இருக்கும். அந்த ஹீரோ அப்போ அவள் எவ்வளோ பயப்படுவான்னு பார்த்துக்கோங்க. ஹீரோ பயங்கரமாக பயப்படுவான், அவன் பயப்படுறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு எமோஷனலாக அந்த கேரக்டர் நம்ம கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணியிருக்கு, அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமாக அந்த லவ் பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் நான் சொல்லுவேன். பட் ஃபஸ்ட்டு அந்த 15 எபிசோட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஆல் இந்த சீசன் ரொம்ப, ஐ மீன் இந்த சீசன் 1 டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ரொம்பவே நல்ல ஒரு அனிமின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். சரி ஓகே, இப்போ நெகட்டிவ்னு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பிளாட் ஹோல்ஸ். ஸோ அது இருக்க தான் செய்யும், நிறைய அனிமீஸில் அது இருக்க தான் செய்யுது. எனிவேஸ் அந்த பிளாட் ஹோல்ஸ் வந்து சின்ன சின்ன இடத்துல தெரியுது, என்னடா இதுக்கு பதிலாக எப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்க தோணுது. ஓகே இட்ஸ் ஃபைன், அனிமி தானே, ஸோ அதனால் ஃப்ரீயாக விட்டுறலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ஒரு 15 வயசு பையனுக்கு ஒருத்தனை கொல்லக்கூடிய மென்டாலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது தான் என்னோடய டவுட்டு. வாயை மூடிட்டு எல்லாம் அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ பேக் ஃபயர் ஆகிருக்காது. ஸோ இவ்வளோ பின்னாடி இவ்வளோ பின் விளைவுகளை ஏற்படுத்தியிருக்காது. ஸோ படிக்கிறத விட்டுட்டு ஏன்டா கேங் ஃபார்ம் பண்ணுறீங்கிற கேள்வி நம்மளுக்கு எலும்ப தோணுது. சூப்பர் நேச்சுரல்னு சொன்னாலுமே அந்த க்வெஸ்சன் என்னை மைண்டுக்கு வந்துட்டு தான் போகுது. ஸோ அது ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், ஐ மீன் அதில் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 15 எபிசோட்ஸ் 16, 17லாம் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன இடத்துல அவங்க மிஸ் கோட்டை விட்டாங்களோன்னு தோணுது. அது எந்த இடம்னு எனக்கு சரியாக சொல்ல தெரில. பிகாஸ் அந்த கடைசி 4 எபிசோட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் அவன் அடிக்கிறதோ அவன் இவன் அடிக்கிறதோ அடிச்சுக்கிட்டு சாவுற அளவுக்கு போவாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது டே உங்களுக்கு 15 வயசு தான்டா ஆகுது, 15 வயசில் ஏன்டா இப்படி அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோண வைக்கிது. சூப்பர் நேச்சுரல்ரா அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு தோன்றதை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்ன ஒரு குறை, ஸோ அது என்னென்னா அனிமேஷன் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொதப்பெல்லாம் இல்லைங்க, அனிமேஷன் நல்லா தான் இருக்குது. பட் இந்த அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் அனிமேஷன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது நிறைய பேரோட குறை. ஈவன் இது 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இவ்வளோ ஹைடெக், 2021லேயே ஹைடெக் இருந்துச்சு. ஸோ அப்படியே இவங்க அனிமில் கொஞ்சம் லோ குவாலிட்டியில் அனிமி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு கம்ப்ளைண்ட். பட் அஸ் அனிமியில் வர நான் சொல்கிறது என்னென்னா அனிமியோட அனிமேஷன் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம மைண்ட் பண்ணிக்க வேணாம். பப்ளிக் ரிவ்யூவில் படித்ததை நான் சொல்கிறேன். ஸோ அந்த அனிமி மட்டும் நிறைய பேத்துக்கு குறையா பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்.
அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம், சின்ன பசங்க யாராவது இந்த அனிமி பார்க்குறாங்கன்னா சென்சார் டிவிஷன் பார்க்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க அஃபீஷியல் சைட்லேயே. ஸோ நான் அன்சென்சார் தான் பார்த்தேன், பிகாஸ் அன்சென்சாரில் தான் அந்த காமெடியாக இருக்கட்டும் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஓகேவா. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பெரிய பையன் அப்படின்னா நீங்கள் வந்து 18+ பார்த்துக்கோங்க, ஐ மீன் சென்சார் டிவிஷன் பார்த்துக்கோங்க. இல்லை நான் PG-13 அப்படின்னா நீங்கள் வந்து அன்சென்சார்டு சாரி சென்சார் டிவிஷன் பார்த்துக்கோங்க. நீங்கள் 18 மேலே இருந்தீங்கன்னா அன்சென்சார் டிவிஷன் பார்த்துக்கோங்க ஓகேவா. சரி ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ டேரக்டாக இப்போ நம்ம கன்க்ளூஷன் சொல்லிடுறேன், இந்த அனிமி வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுக்கலாங்க. திருப்பி சொல்கிறேன், PG-13 சென்சார் டிவிஷன் பாருங்கள். நீங்கள் 18+ பெரிய பையன் அப்படின்னா அன்சென்சார் டிவிஷன் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த அனிமியை ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி, நியூ கான்செப்ட், நல்ல ஸ்டோரி, அந்த ஸ்டோரியிலேனே பர்ஃபெக்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எமோஷ்னலான சில சீக்வன்ஸ்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், அழுவையாக வரும். ஸோ அதெல்லாம் நல்லா எமோஷனலாக கனெக்டும் ஆயிருக்கு. அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா விறுவிறுப்பாகவும் போகுது. சில பல பிழைகள் இருந்தாலும் நல்ல அனிமி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.